ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பத்தின செய்திகளை உடனுக்குடனா தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த 2019 ஆண்டில் இந்த மாதம் 20 தேதி முதல் ப்ரோ கபடி சீசன் 7 வந்து தொடங்க இருக்கு. இதுல கடந்த முறை சாம்பியன்ஸ் பட்டத்தை வென்ற பெங்களூர் புல்ஸ் அணியில எந்தெந்த வீரர்கள்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க, அவங்களோட பலம் பலவீனம் என்ன அப்படின்றத பத்தி தான் இப்போ பார்க்க போறோம். இந்த அணியில ரைடர்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 6 பேரை செலக்ட் பண்ணிருக்காங்க. அதுல பாண்டி, லால் மோகன், பவன்குமார், ரோஹித் குமார், சுமித் சிங், வினோத் குமார், இவங்க 6 பேர் தான் வந்து ரைடரா இருக்காங்க. இதுல பவன்குமார் மற்றும் ரோஹித் குமார் இவங்க 2 பேருமே அந்த அணியோட தூண்களா செயல்படுறாங்க. கடந்த சீசன்ல இவங்க 2 பேரும் அபாரமான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்த அணிக்கு கோப்பையும் கைப்பற்றி கொடுத்தாங்க. அடுத்ததா டிஃபெண்டர்ல பாத்தீங்கன்னா மொத்தம் 10 டிஃபெண்டர்களை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா கடந்த முறை இவங்களோட அணியில ரைடர்ஸ் எல்லாமே ரொம்பவே பலமா இருந்தாங்க, ஆனா டிஃபெண்டிங் ரொம்பவே வீக்கா இருந்துச்சு. அதன் காரணத்தினாலதான் தற்போது 10 பேரை டிஃபெண்டருக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா மோஹித் ஷெராவட், ராஜீவ் லால், விஜய்குமார், மகேந்திர சிங், அமன், சந்தீப், சௌரப், அஜய், அமித், அன்கிட், இந்த 10 பேரை வந்து டிஃபெண்டிங்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரவுண்டர்ல 2 பேர் தான் செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க, ஆஷிஷ் மற்றும் சஞ்சய், இவங்க 2 பேர் தான் வந்து ஆல்ரவுண்டர். இந்த அணியில ரைடர்களா இருக்கக்கூடிய பவன் மற்றும் ரோஹித் குமார் இவங்க 2 பேருமே அபாரமான ஆட்டக்காரர்கள், அதனால இவங்க அணிக்கு ரைடிங்ல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஆனா டிஃபெண்டர்ல பாத்தீங்கன்னா தற்போது 10 பேரை செலக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. இவங்கல பாதிக்கு மேற்பட்டோர் புதிய வீரர்கள். இவங்க எப்படி செயல்படுறாங்க அப்படின்ற பொறுத்துதான் இந்த அணியோட வெற்றி தோல்விகள் வந்து இந்த சீசன்ல நிர்ணயிக்கப்படும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.